மணியை எப்போதும் ஒரே மாதிரியாக அடிக்கக்கூடாது. மெதுவாக அடித்தால் அர்க்யபாத்தியதிகள் சமர்ப்பிக்கப்படுகிறது என்று அர்த்தம். கன கனவென அடித்தால் தூபம் தீபம் ஆகிறது என்று அர்த்தம். இரண்டு பக்கமும் விசேஷமாக அடித்தால் திருமஞ்சனம் நடக்கிறது என்று அர்த்தம். மெதுவாக அடித்தால் பகவான் அமுது செய்கிறான் என்று அர்த்தம். மணியின் தொனியை வைத்தே கோயிலில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். மணி அடிப்பதை மகான்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மணியை வலது கையில் எடுத்து இடது கையில் மாற்றிக்கொண்டு கற்பூர ஆரத்தி தட்டை எடுக்க வேண்டும். பிறகு இடது கையிலிருந்து வலது கைக்கு மாற்றிக்கொண்டு கீழே வைக்க வேண்டும். இடது கையால் மணியை எடுக்கவே கூடாதுங்க. கண்டை என்பது சாமான்யமல்ல, அதில் பிரணவம் துவனிக்கிறது, தேவதைகளை வரவழைக்கிறது, துஷ்ட பிரகிருதிகளை ஓட்டுகிறது. பகவானுக்கு அமுது காணும் போது நிசப்தமாக இருக்க வேண்டும். அமங்கலமான பேச்சுகள் காதில் விழக்கூடாது. மணி அடித்தால் அவை காதில் விழாதுங்க. இவ்வளோ விஷயம் இருக்குங்க மணி அடிக்கிறதுல.